நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய அனுகிரகம் நிகழ்ச்சியில் நான் வந்து ஒரு நெகிழ்ச்சியான அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த அனுபவத்துக்கு சொந்தக்காரர் இந்த நாட்டுக்கே ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப தெரிந்த ஒருவர், ரொம்ப பிரபலமான ஒரு இசை மேதை, பாரதரத்னா அப்படிங்கிற ஒரு பெரிய விருதை பெற்ற ஒரு பெண்மணி. அவர்களுடைய பாடல்களை நாம் வந்து இன்னைக்கெல்லாம் கேட்டு இன்புறலாம். குறிப்பாக திருப்பதியில் திருமலையில் ஒலிக்கின்ற அந்த வெங்கடேச சுப்ரபாதம் இருக்கிறது இல்லவா, கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே அப்படிங்கிற அந்த பாடல் ஒலிக்காத வீடு கிடையாது. அந்த பாடலை தன் இனிய குரலில் பாடின எம்எஸ் அம்மா அவர்கள் வாழ்க்கை, அவர்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்த பெரியவர் தொடர்பான ஒரு அனுபவத்தை நான் வந்து இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். அம்மா அவர்கள் வந்து மிகப்பெரிய பாடகி. அவர்கள் வந்து நிறைய பாடி சம்பாதித்தார்கள். ஆனால் அவர்கள்ட்ட ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம எதையும் எடுத்துக்கொண்டு போக போவதில்லை. அதனால் தன் தேவைக்கு மிகுந்து இருப்பதை வந்து அவர்கள் நிறைய தானம் தர்மம் செய்தார்கள். பல நிகழ்ச்சிகளை வந்து அவர்கள் வந்து இலவசமாக நடத்தி கொடுத்துருக்கிறார்கள். பல நிறுவனங்கள், பல சமூக அமைப்புகள் வந்து டொனேஷன் கலெக்ட் பண்ணும் பொழுது இவர்களுடைய இசை நிகழ்ச்சியை வைத்து பணம் வசூல் செய்து அந்த நிகழ்ச்சியை நடத்துவார்கள். இவர்கள் அதற்கு வந்து பெரிய உபயதாரராக இருந்து நிறைய தொண்டாற்றி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய குடைவள்ளல் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த பூமியில் நாம் பிறந்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வாழ்க்கை பல சலனங்கள் உடையது அப்படின்னு இந்த நிகழ்ச்சியில் நான் பலமுறை சொல்லியிருக்கேன். யாராக இருந்தாலும், எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும், விதி அப்படிங்கிற ஒன்று வந்து அவர்களுக்கு பொதுவானது. ஆகையினால் அந்த விதிவசத்தினால் எது வேணாலும் நடக்கலாம். நாம் அதை வந்து ஒப்புக்கொண்டு ஏற்றுக்கொண்டு நாம் மடங்கி போய் தான் தீரணும், வேறு வழியே கிடையாது. சிலர்கிட்ட எண்ண முடியாத அளவு செல்வம் இருக்கும், அதிகாரமும் இருக்கும், அதாவது பணம் பதவியும் இருக்கும். அப்புறம் என்ன, இந்த ரெண்டு இருந்துட்டால் இந்த உலகத்தை அப்படியே ஒரு ஆட்டு ஆட்டலாம் அப்படின்னு ரொம்ப பேர் இன்றைக்கு நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த ரெண்டு இருக்கக்கூடிய இடத்துலையும் துன்பம் இருக்கும். ஒரு பெரிய பணக்காரர், அவர்கள் குடும்பத்தில் வந்து எல்லாருமே மருத்துவர்கள், நிறைய கோடி கோடியாக செல்வம் இருக்குது, ஏகப்பட்ட கார் இருக்குது, பங்களா இருக்குது. இருந்தாலும் அவர்கள் குடும்பத்தில் இள வயதில் ஒருவர் வந்து நோய்பட்டு இறந்து விடுகிறார். அப்போது நம்மளால் காப்பாற்ற முடியலையே, ஐயோ இப்படி ஆகிப்போச்சே, இந்த பணத்தினால் என்ன பையன், இத்தனை பேர் படித்து என்ன பையன், நம்ம நிறைய புண்ணியங்கள் செய்திருக்கிறோமே, நிறைய தான தர்மம் செய்திருக்கிறோமே, தெரிந்து யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலையே, ஆனால் என்ன பையன், இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னும் பொழுது ஒரு ஸ்தம்பிப்பு நிலை. அந்த ஸ்தம்பிப்பு நிலையில் என்ன தோணும் அப்படின்னு சொன்னாக்கா, நடக்கிறதா நடக்குது, பாவம் புண்ணியம் இதிலெல்லாம் பெருசாக அர்த்தம் இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா நான் இவ்வளோ சிறப்பானவன், எல்லாம் இருந்தும் என்னால் வந்து இந்த துன்பத்தை தவிர்க்க முடியல. அதே சமயம் தவறையே வாழ்க்கையாக கொண்டு இருக்கக்கூடிய ஒருவன் என் எதிரில் ரொம்ப சந்தோஷமாக வாழறான். அப்போது என்ன நினைக்க தோன்றுகிறது அப்படின்னு சொன்னால், புத்தி தான் எல்லாம். நாம் எல்லாம் நினச்சிக்கிறோம் இந்த பிடிச்சா பிள்ளையார் வழிச்சா சாணின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த அறிவாலே நாம் வந்து கற்பித்து கொண்டிருக்கிறோம் கடவுள் பாவம் புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டுலாம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விரக்தியில் நாம் சில நேரங்களில் நாத்திகத்துக்குள்ளே போயிடுவோம், இப்படியெல்லாம் நினைக்க ஆரம்பிச்சிருவோம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், விதி பயன் அப்படின்ற ஒன்றை வந்து யாராலும் மாற்ற முடியாது. அந்த விதி யார் அப்படின்னு சொன்னால், அதை உருவாக்கினதும் இறை தான். விதி எப்போ உருவாகும், ஒரு ஒழுங்கு தேவை அப்படின்னும் பொழுது, பெரிய அளவில் கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னும் பொழுது ஒரு விதி உருவாகும்.
ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆண் பெண் ரெண்டு பேரும் ஒன்றா படிக்கிறாங்க. அப்போது பெண்கள் இடது பக்கம் ஆண்கள் வலது பக்கம் அப்படின்னு ஒரு விதியை உருவாக்கி நாம் வந்து தனியாக அமர வச்சு பாடம் நடத்துகிறோம். ஏன்னா இது ரெண்டு பேர் இனம் பக்கத்தில் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கும் பொழுது அது சரியில்லை, அது வந்து பல சிக்கல்களுக்கும் கவனச்சிதறல்களுக்கும் ஆளாக்கும். இதை இப்படி தான் கையாளணும், இதை இப்படி தான் கையாளணும். ஒரு பூச்செடி, பூச்செடியை நடு ரோட்டில் கொண்டு போய் நடுவோமா? மாட்டோம். போகிற வர வாகனங்கள் அடித்து துவம்சம் பண்ணிடும். இப்போ சாலை ஓரம்தான் நிழல் மரங்கள், ஓரமாக அது வளர்ந்தால்தான் சாலையில் நிழல் கிடைக்கும், பயணம் எளிதாக இருக்கும். பாருங்கள், நீங்கள் எங்கே எதை யோசித்தாலும் அங்கே வந்து ஒரு விதி வந்து நின்றுவிடும். அது இதை இப்படித்தான் செய்ய வேண்டும், இது இப்படி இருப்பது தான் சரி அப்படிங்கிறதுக்கு பேர் தான் விதி. இது பொதுவாக எல்லோருக்குமான நன்மை கருதி உருவாக்கப்பட்ட ஒன்று, போக்குவரத்து விதி அப்படின்னு சொல்கிறோம். சிகப்பு விளக்கு எரியும் பொழுது நிற்கணும், பச்சை விளக்கு இருந்தால்தான் போகணும், ரயில்வே கேட் போட்டிருக்கும் பொழுது வரிசையில் நின்று காத்திருக்கணும், ஒரு இடத்துல நாம் வந்து பல பேர் ஒரு விஷயத்திற்காக வரும் பொழுது வரிசையில் நிற்கணும், முண்டி அடிக்கக்கூடாது. இப்படி விதிகள் அப்படிங்கிறது எதற்காக அப்படின்னு சொன்னால், பெரிய சமூகம், பல பேர் இருக்கும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், அவரவர்கள் முயற்சிக்கு ஏற்ப அவரவர்கள் தன்மைக்கு ஏற்ப அதில் வந்து அநியாயம் வந்துடக்கூடாது, இப்படி எல்லாத்தையும் உத்தேசம் பண்ணி உருவாக்கப்படுவது தானே விதி. அப்போ அந்த விதி அப்படிங்கிறது எப்படி தப்பாகும்? அப்போது நம்ம வாழ்க்கையிலையும் விதிவசத்தினால் ஏதாவது ஒரு, அதாவது விதிவசம்னா எதை சொல்கிறோம், நம்ம எல்லா முயற்சியும் செய்து பார்த்துட்டோம், நம்ம அந்த முயற்சிகளுக்கெல்லாம் அப்பால்பட்டு ஒரு தப்பு, நமக்கு வந்து ஒரு துன்பம் வந்து விட்டது அப்படின்னும் பொழுது, இப்போ நான் முன்ன சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்பொழுது நம்ம அப்படியே அப்போ தப்பாக சிந்தித்து தப்பாக வந்து நடக்கிறதா நடக்கும், புத்தி தான் எல்லாம், ஆகையினால இருக்கிறவர்களும் நம்ம இந்த புத்தியை கொண்டு சந்தோஷமாக வாழ்வதற்கு முயற்சி செய்வோம், எவன் என்ன ஆனாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், ஏறுவோம், மிதிப்போம், தும்சம் பண்ணுவோம், ஏன்னா வலுத்தவன் தான் வாழறான், நல்லவன் வாழறான், கெட்டவன் விழறாங்கிறதெல்லாம் பொய் அப்படின்லாம் நம்ம விரக்தியில் எப்போ நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம வாழ்க்கையில் எல்லாம் இருந்தும், அதனால தான் சொன்னேன், பணம் இருக்குது, பதவி இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனாலும் அங்கே துன்பம் இல்லையான்னா இல்லாமல் இல்லை. ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அந்த காரணத்தை தான் ரெண்டு எழுத்தில் விதி அப்படின்னு சொல்கிறோம். நல்ல ஞானம் கொண்டவர்கள், பக்குவம் உள்ளவர்கள், மேதைகள் என்ன செய்வார்கள்னா, தங்கள் வாழ்க்கையில் தங்களுக்கு ஏற்படுகிற, அதாவது தங்களுடைய அறிவாற்றலுக்கும் தங்களுடைய பாதுகாப்பு தங்களுடைய எல்லா விதமான தன்மைகளுக்கும் மேல் ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அதை அவர்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டு விடுவார்கள். பகவான் ரமணருக்கு வந்து புற்றுநோய் வந்தது. அவர் வந்து எனக்கு எப்படி இந்த நோய் வரலாம் அப்படின்லை, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் ஒரு சன்னியாசி, எனக்கு போய் இது வந்திருக்கேன், இந்த கடவுளை நம்பி நம்பி அவனை சொல்லி சொல்லி அவன் எனக்கு இவ்வளோ பெரிய வியாதியை கொடுத்துட்டான், அவனை நான் கும்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எதிர்மறையாக சிந்தித்து அவர் வந்து விலகி போகலை. சொல்லப்போனால் அந்த வியாதியை கொண்டாடினார். இதே தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாழ்க்கையிலையும் நிகழ்ந்தது. அவரும் வந்து அப்படியே ஏற்றுக்கொண்டார், அந்த வலியை வந்து அனுபவித்தார். இன்பத்தை எப்படி நாம் அப்படியே சந்தோஷமாக கொண்டாடி அனுபவிக்கிறோமோ அதுபோல் வலியை கொண்டாடி அனுபவிப்பது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது மிக 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 உயர்ந்த ஒரு ஞானம். எல்லாருக்கும் அது வந்துடாது, நல்ல ஞானிகளுக்கு தான் வரும். ஒரு காய்ச்சலோ அல்லது ஒரு குளிரோ ஏதாவது ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு நல்ல உயர்ந்த ஞானி ஆஹா ஒரு மிகப்பெரிய கடன் தீருகிறது. எப்பொழுதோ எப்பொழுதோ அது வந்து அந்த கணக்கு மிச்சம் இருந்து இப்பொழுது தீர்க்க வந்திருக்கிறது, முதல்ல அடைச்சிடுவோம், அனுபவித்து தீர்த்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி அதை அப்படியே சந்தோஷமாக, அந்த வலியை சந்தோஷமாக அனுபவிப்பதுன்றது இருக்கு இல்லையா, அது வந்து ஞானிகளுக்குத்தான் சாத்தியம், நேர்மறை எண்ணங்கள் கொண்டவர்களுக்குத்தான் சாத்தியம். அதனால தான் விதி அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னேன். இந்த விதியை தொட்டு சொல்லும் பொழுது மகாபாரதத்தில் ஒரு அற்புதமான காட்சி ஒன்று உண்டு. அதாவது அபிமன்யு, அர்ஜுனனுடைய புதல்வன், அவனை போர்க்களத்தில் கொன்றுறாங்க. எப்படி கொன்னார்கள் அப்படிங்கிறது பாரதம் படித்த அத்தனை பேருக்கும் தெரியும். சின்ன பையன், ஆனால் சுற்றி நின்று வஞ்சனையால் அவனை கொன்னுடுவாங்க. இதை பற்றி ஒரு பாட்டு வில்லிபுத்தூரார் வந்து ஒரு பாட்டாக சொல்லுகிறார். அதில் அவர் என்ன கருத்து சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த அபிமன்யுனோட அப்பன் இருக்கானே அவன் வந்து ஒரு மிகப்பெரிய வீரன், யார், அர்ஜுனன். இவனுடைய பாட்டன் இருக்கானே இந்திரன், ஏன்னா அர்ஜுனனுடைய தகப்பன் யாருன்னா இந்திரன், அவன் வந்து தேவகுலத்துக்கே தலைவன். கூட சொல்லப்போனால் அர்ஜுனனுடைய குருவாக இருக்கிறவன் யாருன்னு சொன்னால் கிருஷ்ணன், அவதாரம் என்ன. இப்படி அவனை சுற்றி எல்லாருமே ரொம்ப பெரியவர்கள், ஆனாலும் அங்கே விதி எனும்
ஒன்று அபிமன்யுவை வீழ்த்தியது அப்படிங்கிறது அந்த பாட்டு சொல்லுகிற ஒரு பொருள். அந்த இடத்துல அது நடந்து முடிந்தது. இத்தனை பேர் இருக்கிறதுனால அங்கே நடக்காமல் போச்சா அப்படின்னா இல்லை. ஆக இதற்கு வந்து அந்த இடம் மட்டும் காரணம் கிடையாது. பின்னோக்கி ரொம்ப தூரம் போகணும், அதே மாதிரி இந்த பக்கமும் போகணும். அப்போ அதுக்குள்ளே இருக்கும். நாம் ஒருத்தர் கிடையாது. நான் இந்த பூமிக்கு எப்படி வந்தேன் அப்படின்னா என் முன்னோர்களால், எனக்கு ஒரு அப்பா, அந்த அப்பாவுக்கு ஒரு அப்பா, அந்த அப்பாவுக்கு ஒரு அப்பா அப்படின்னு ஒரு பெரிய பரம்பரையினுடைய தொடர்ச்சி. நான் அவர்களுடைய திசு தான் என்னுடைய உடம்பு. அவர்களுடைய ஒவ்வொரு விஷயமும் என் உடம்புக்குள்ளே இருக்குது. அவர்கள் கொடுத்த சொத்தும் என்கிட்ட இருக்குது. எனக்கு தாத்தா ஒருத்தர் வீடு கொடுத்தார், இன்னொரு தாத்தா ஒருத்தர் நிலம் கொடுத்தார், இன்னொரு தாத்தா நகை கொடுத்தார். அதெல்லாம் சொத்தாக நான் வைத்து கொண்டிருக்கிறேன். அவர்கள் சொத்தாக கொடுக்கும்போது வாங்கிப்பேன், அவர்கள் பாவத்தில் எனக்கு பங்கு கிடையாதா? அதனால் மாதா பிதா பாவம் மக்களை சாரும் அப்படின்னு இதை வைத்து தான் சொன்னார்கள். அதனால் நம்ம வாழ்க்கையில் நமக்கு நாம் ஒரு பாவமும் செய்திராத நிலையில், நமக்கு தெரிந்து நாம் எந்த தப்பும் செய்திராத நிலையில், நாம் மிக சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதும் நமக்கு ஒரு துன்பம் வருகிறது அப்படின்னு சொன்னால், அந்த துன்பத்திற்கு பின்னால் ஒரு மிகச்சரியான காரணம் இருக்கிறது. அந்த காரணத்திற்கு பெயர் விதி. அதை ஏற்றுக்கொண்டு அதை இறை சிந்தனையோடு தைரியத்தோடு மனோதிடத்தோடு அதை நாம் அப்படியே கடக்கிறது அப்படிங்கிறது தான் சிறந்த விஷயம். அப்படி கடந்தவர்கள் தான் நம்முடைய குருமார்கள், நம்முடைய சான்றோர்கள். அவர்கள்லாம் நமக்கு இந்த விஷயத்தில் ஒரு உதாரணம். இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி, எம்எஸ் அம்மாவை தொட்டு ஆரம்பிச்சுட்டு எதுக்கு இவ்வளோ தூரம் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்கலாம் இருக்கு. ஏன்னா எம்எஸ் அம்மா அவ்வளோ தூரத்துக்கு மிகச்சிறந்த, அவர்கள் வாழ்க்கையிலையும் ஒரு சிக்கல். அதாவது அவ்வளவு பணம் காசு அப்படின்னு இருந்த அவர்கள் வந்து ஒரு கட்டத்தில் ரொம்ப குன்றி போய் ஒரு ஃப்ளாட் ஹவுஸ், சொந்த வீட்டில் பங்களாவில் இருந்தவங்க அதை விட்டு வெளியேறி ஒரு ஃப்ளாட்டில் குடியேறுகிற ஒரு நிலைமை அவர்களுக்கு வருகிறது. அதை பற்றி அவர்கள் வந்து கவலையே படலை. ஐயோ எனக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் யார்கிட்டையும் போய் சொல்லலை, கொள்ளலை, செய்யலை. ஆனால் அதை பார்க்குற நமக்கு வந்து ஐயோ இப்படி வாழ்ந்தவர்களுக்கு இப்படி வரலாமா, இப்படி ஒரு கஷ்டம் அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் தோன்றும் இல்லையா? ஒருத்தருக்கு தோன்றியது. அப்படி தோன்றின ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, திருப்பதி தேவஸ்தான அதிகாரி இருக்கார் இல்லையா, ரெண்டு பேருக்கு தோன்றியது. இந்த ரெண்டு பேர் வந்து திருப்பதிக்கு கடிதம் எழுதினார்கள், தேவஸ்தான அதிகாரிக்கு கடிதம் எழுதினார்கள். அந்த கடிதத்தினுடைய சாராம்சம் என்ன, அதற்கு பிறகு என்ன நடந்தது, அதை எழுதின அந்த ரெண்டு பேர் யார், அதற்கு பிறகு அம்மா வாழ்க்கையில் நடந்த மாற்றங்கள் என்ன, இதை நாளை சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.